ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஸ் இன்ஃபோ. இப்போ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் சம்பந்தமாக இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 4:30 மணிக்கு அமைச்சரவை மீட்டிங் நடக்க போகுது. அதில் இதை பற்றி ஒரு முக்கிய முடிவு எடுக்கலாமோ இல்லை இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, எதனால் அதை சொல்கிறாங்க அப்படி பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாம்சங் ஃபோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முதல் விஷயம், இன்னைக்கு அமைச்சரவை கூட்டுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இடைக்கால பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி, அமைச்சர்கள் எல்லாம் கூடி ஒரு மீட்டிங்கில் இந்தந்த பட்ஜெட் தான் இப்படி ஒதுக்கிறது பரவாயில்லையா, இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறது தான் இந்த அமைச்சரவை கூட்டம், இடைக்கால பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் ஸ்கூல் ரீஓப்பன் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்கூல் எக்ஸாம் சம்மந்தமாகவோ ஒரு அறிக்கை வந்து இல்லை ஒரு பேச்சுவார்த்தையோ போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒத்துக்கிறேன். இதே ஒரு நார்மல் சுச்சுவேஷனாக இருந்தால் இது இல்லவே இல்லைன்னு நாங்களே தெளிவாக சொல்லியிருப்போம். ஆனால் இது வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படிங்கும் போதே அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான பட்ஜெட் ஒதுக்குனா சரியாக இருக்குமா அப்படிங்கிற நிலைமை வரும்போது மேபி இந்த டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் இருக்குன்னு சொன்னோம். சரி, ஒருவேளை இன்னைக்கு வந்து அதை பற்றி பேசவே இல்லைன்னா கூட கலெக்டர்ஸோட மீட்டிங் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேண்டமிக்கோட அந்த லாக்டவுன் போயிட்டுருக்கு, லாக்டவுனை ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எப்படி தளர்வுகள் வெளியிடலாம், இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 4:30 மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இது முடிஞ்சு 2ஆம் தேதி வந்து பன்வாரிலால் புரோஹித் கவர்னருடைய உரையோடு நம்மளுக்கு வந்து இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள்லாம் வருவாங்க, இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு ஸ்கூல் ரீஓப்பன் சம்மந்தமாகவோ எக்ஸாம் சம்மந்தமாகவோ ஒரு அறிவிப்பு வருமா அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு செஷன் நடக்கும்போதும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த அறிக்கை வெளியிடுவாங்க. ஸோ இந்தந்த பட்ஜெட் வந்து இது ஒதுக்கியிருக்கு, இந்த நலத்திட்டங்கள் அறிவிக்க போகிறோம், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. ஸோ அப்படி சொல்லும்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அவங்களுக்கு அப்படின்னா, அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இந்த கன்சிடரேட் இயர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு 3 மாதமோ 4 மாதமோ என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து டிபார்ட்மெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போது இப்போ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும்னா ஒரு பிளான் வந்து அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கணும். ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறோம், எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான செலவு ஆக போகிற செலவு எவ்வளோ, ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கான பட்ஜெட் ஒதுக்க முடியும். ஸோ அப்படி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லை பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இடைக்கால பட்ஜெட் போடும்போது அதுக்கான நியூஸ் வெளியிடும் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷனு. ஸோ அப்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எந்த மோடில் வைக்க போகிறாங்க, ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம்சங் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.